வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து தோத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாகி வந்து கிறிஸ் கெய்ல் வந்து அழுதுருக்காருங்க. வெஸ்ட் இண்டீஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த 1970 அந்த 90 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலக அணிகளை வந்து அச்சுறுத்தக்கூடிய பிளேயர்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியில் வந்து இருந்தாங்க. ஸோ எத்தனையோ பேருக்கு கை காலை உடச்சி விட்ருக்காங்க, ஸ்டெம்புகள்லாம் வந்து பறக்கும். வெஸ்ட் இண்டீஸை பார்த்து மற்ற அணிகள்லாம் வந்து பயந்த காலங்கள் வந்து இருக்குது. பட் அப்படியே காலப்போக்கில் மாற மாற விவியன் ரிச்சர்ட்ஸ் இருந்தார், லாரா இருந்தார், அப்படியே சந்திரபால், அப்படியே வரிசை அப்படியே கடந்து வர வர பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்காங்க. இப்போ ஐபிஎல்னு கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐபிஎல்ல வந்து ரசல் வந்து ஆடுறாரு, நரேன் வந்து ஆடுறாரு, இவங்கெல்லாம் எப்போதுமே வந்து டேஞ்சரஸான ஒரு பிளேயர்ஸு. அதேமாரி இப்போ இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பூரன் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் என்ன ஆடி அடித்தார். ஜாசன் ஹோல்டரும் வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான், நல்ல டாலான பிளேயர்ஸாக வந்து வெஸ்ட் இண்டீஸில் வந்து இருப்பாங்க. பிரத்வைட்டும் வந்து அதிரடியாக வந்து ஆடுவார், எல்லாமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். மேயர்ஸும் வந்து நல்லா தான் வந்து ஆடினார். இந்த மாதிரி எல்லாருமே நல்லா ஆடுறாங்க, தனித்தனி டீமில் இருக்கிறப்ப ஆடுறாங்க, ஒரே டீமில் ஒன்றா சேர்ந்து ஆடும் பொழுது சொதப்பிடுறாங்க. அப்போ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கேப்டன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை நல்ல கேப்டன் இருந்து டீமை நல்லபடியாக லீட் பண்ணால் அவங்க வந்து பல வேர்ல்டு கப் வாங்குவதற்கான தகுதி திறமை எல்லாமே வந்து இருக்குது. பட் அவங்களுடைய துரதிர்ஷ்டம் நல்ல கேப்டன் இல்லை, லீட் பண்ணலை. இப்போ வந்து உலகக்கோப்பை சுற்றுலேருந்து வெளில வந்திருக்காங்க. இதில் மோசமாக மூணு கேம்லேயுமே மொக்க டீம்ஸ்கிட்டே வந்து மூணு கேமில் வந்து தோத்துட்டாங்க, அது ஒரு புறம். இன்னொரு புறம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த 50 உலகக்கோப்பையை வந்து தவற வர்றது வரலாற்றிலே இப்போ தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 இது வந்து ஆடி நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் வந்து முதன்முறையாக வந்து தவற விட்டுருக்காங்க அப்படிங்கிறது வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரொம்ப அவமானமாகவே வந்து ஆயிடுச்சு. அதுவும் வந்து கெயிலு, இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் இவர் ஆடினார் அப்படின்னா எதிரணி பவுலர் வந்து பயப்படுவாங்க. ஐபிஎல் என்னவோ தோனி மட்டும் வந்து கெயிலில் வந்து அசால்ட்டாக வந்து தூக்கிடுவார், அஸ்வினை யூஸ் பண்ணார். இப்போ கூட கெயில் ஆட வந்தாருன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுலரை வந்து செலக்ட் பண்ணிடுவார். பட் மற்ற அணிகள்னு பார்க்குறப்ப எல்லாமே தொடை நடுங்குவாங்க கெயிலுக்கு வந்து பால் போட. அப்படிப்பட்ட மனசெல்லாம் இருந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமு இன்றைக்கி வந்து வேர்ல்டு கப்பில் வந்து தோத்துட்டாங்க. ஸோ இதனால் கிறிஸ் கெய்லே வந்து அழுதுருக்காரு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு, என்னடா நம்ம ஆன டீமு நம்ம நாடு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு கெய்லே. நன்றி.